श्री गुरुभ्यो नमः। जहद्गुरु आदिशंकर परमाचार्यार अरुलिय श्री सौंदर्य लहरी பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 15 பாடல்கள் முடிந்து இன்று 16வது பாடல். பராசக்தியின் மேன்மையையும் பல வகையான ரூபங்களையும் குணங்களையும் ஸ்ரீ சக்கரத்தையும் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவளிடமிருந்து பேரருளையும் பேரானந்தத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். कवींद्रानां चेतस् कमलवन बाला तपरुचिं भजन्ते ये संतस् कतिचित् अरुणामेव भवति विरिञ्चि प्रेयस्याः तरुणतर शृङ्गारलहरी गभीराभिः वाग्भिः विदधति सतां रंजनममी। இந்த ரூபத்தில் என்ன அருளெல்லாம் பெறுகிறோம் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகிறது. சென்ற பாடலில் தாயே உன்னுடைய சத்துவ வடிவில் ஒருமுறை வணங்கியவன் தேன் பால் திராட்சை இதைவிட இனிமையான இனிமையுடைய வாக்குவன்மையை எவ்வாறு அடையாமல் இருக்க முடியும் என்ற பாடலை பார்த்தோம். இந்த பாடலிலும் அதே போன்ற அம்பாளை வணங்குபவர்களின் கிடைக்கும் என்ன கிடைக்கிறது என்பதை இந்த அருணஸ்வரூபத்தில் தாயின் அருணஸ்வரூபத்தில் என்ன வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகிறது. கவீந்திரானாம், கவிஞர்களில் இந்திரன் அப்படி என்றால் மிகச்சிறந்த கவிஞர்களின், மிகச்சிறந்த கவிஞர்களின் சேத்தக மனதில், அந்த கவிஞர்களுடைய மனம் எப்படி இருக்கிறதாம். கமலவன தாமரை கூட்டத்தை பாலா தபருச்சின், மனம் என்னும் தாமரை கூட்டத்தினை தாமரையை எது மலர செய்யும். பகலில் மலர்வது தாமரை, இரவில் மலர்வது அல்லி என்று நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தாமரையை மலரச் செய்யும் சூரியன் இங்கே என்ன சொல்றாங்க, மனம் என்கிற தாமரை கூட்டம், கமலவனம் தாமரை வனத்தை, மனம் என்னும் தாமர வனத்தை மலரச் செய்யும் பாலா தப, அப்போதுதான் உதிக்கின்ற சூரியன், அந்த உதய சூரியனின் ஒளியினை உடையவளாகிய உன்னை. உதய சூரியனின் ஒளி எப்படி இருக்கும், சிவந்த நிறமாக இருக்கும். கவிஞர்களின் மனம் என்னும், மிகச்சிறந்த கவிஞர்களின் மனம் என்னும் தாமரை வனத்தை மலர்விக்கச் செய்யும் உதய சூரியனின் ஒளியினை உடையவள். ஏ கதிச்சித் சந்தக, ஏதோ சில புண்ணியவான்கள் மட்டும்தான் உன்னை வணங்குகிறார்கள். தே அமி, அந்த புண்ணிய புருஷர்களுக்கு விரிஞ்சி பிரேயஸ்யா, விரிஞ்சிகி யாரு, பிரம்மன், பிரம்மனுக்கு விருப்பமானவள் பிரம்மனினுடைய மனைவி சரஸ்வதி, பிரம்மனின் மனைவியாகிய சரஸ்வதியினுடைய தருணதர இளமை செழித்திருக்கும் ஸ்ருங்கார லஹரி கபீராபி, ஸ்ருங்கார ரசத்தின் வெள்ள பெருக்காக பெருகும் கம்பீரமான வாக்பிகி, வாக்கினால் சொல்லால் வார்த்தைகளால் சதாம் அந்த சாதுக்களை ரஞ்சனம் விததி.
மகிழ்விக்க செய்கின்றனர். இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, மிகச்சிறந்த கவிஞர்களின் மனம் என்னும் தாமரை கூட்டத்தை மலர்விக்கும் உதய சூரியனின் ஒளியை உடையவளாகிய உன்னை ஏதோ சில புண்ணியமான்கள் வணங்குகிறார்கள். அந்த புண்ணியவான்கள் பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதியினுடைய இளமை கொளிக்கும் சிருங்கார ரசத்தின் வெள்ள பெருக்காக விளங்கும் கம்பீரமான சொல் அழகினால் சாதுக்களை மகிழ்வுற செய்கின்றனர். அருணா என்னும் பெயர் கொண்டவள் நம் உள்ளத்தில் உள்ள தாமரையில் பிரகாசித்து கொண்டிருக்கிறாள். இந்த சிவந்த நிறத்தை பற்றி அடுத்த பாடலிலும் பார்க்க இருக்கிறோம். அம்பாளின் எட்டு கரங்களில் பாசம், ஈட்டி, கரும்பு வில், மலர்கனைகள், அபய வரத முத்திரைகள், ஸ்படிக மணிமாலை, புத்தகம் ஆகியவற்றை ஏந்தி இருப்பவள், சூரிய சந்திர அக்னி தத்துவங்களை முக்கண்ணாக கொண்டவள் இந்த தாயார் பிந்து என்னும் அமித கடலில் வித்யா பீஜங்களை எழுதிய வண்ணம் விளையாடுகிறாள். இவளுடைய உபாசனையால், அக்ஷரஸ்வரூபமான இவளுடைய உபாசனையால் கேட்போரெல்லாம் வசீகரித்துவிடும் நிகரற்ற சொல் வன்மையை பெற்றுவிடலாம். இந்த வடிவம் சத்வத்தில் ரஜோகுணத்தை மேலிட்டு கொண்டுள்ள வடிவம். எனவே இந்த வடிவத்தை உபாசிப்பவர்கள் சிருங்கார ரசனை மிக்கவராயிருப்பார்கள். இதற்காக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மகாகவி காளிதாசர். இவருடைய கவிதைகளில் பெருகி வரும் சிருங்கார ரசத்தின் காவியங்களை பயின்றவர்கள் இதை மிக நன்றாக அறிவார்கள். ஒரு சமயம் உஜ்ஜயினி மன்னன் போஜனுடைய அரசவையில் பூக்கள் தோன்றுவது பற்றி கேட்டிருக்கிறோம், அதை பார்த்ததில்லையே என்னும் பொருள்பட, குசுமே குசுமோத்பத்தி ஸ்ருயதே ந ச த்ருஷ்யதே என்ற முன்பாதியை மட்டும் கூறிவிட்டு பின்பாதியை முடிப்பவருக்கு இந்த நாட்டில் பாதியை கொடுத்துடுவேன் அப்படின்னு அந்த போஜன் அரசவையில் அறிவிக்கிறார். அப்போது மகாகவி காளிதாசர் வருகிறார். அந்த அவையில் வரரிசி, பவபூதி போன்ற மாபெரும் கவிஞர்கள் வீற்றிருக்கிறார்கள். இந்த மன்னன் கொடுத்த இந்த பூக்களில் பூக்கள் தோன்றுவதை பற்றி கேட்டிருக்கிறோமே, அதை பார்த்ததில்லையே என்னும் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அடுத்து என்ன வரும் என்பதை யாரும் பிற்பகுதியை யாராலையும் பாடி முடிக்க முடியலை. இதற்கு பிறகு என்ன பாடணும் அப்படின்னு எதுவுமே செய்யாமல் இருக்கும் போது மகாகவி காளிதாசர், தேவியின் கருணையை பெற்றவர், வடமொழியில் தேர்ச்சி பெற்றவர், அவர் எதுவும் யோசிக்காமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, பாலே தவ முகாம்போஜே திருஷ்டம் இந்தீவரத்வயம் என்று பாடி முடிகிறார். பெண்ணே, உன் முகத்தாமரையில் இரு நீலோத்பல மலர்கள் காணப்படுகின்றன என்று அவர் சொன்னதும் மன்னரும் மற்றவர்களும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த அன்னையை தியானிப்பதாலேயே அவர் இந்த பெரும் பேற்றை பெற்றார் என்று வாய்மொழி கதைகள் இருக்கின்றன. தொடர்ந்து அம்பாளின் பாடல்களை வாசித்தும் கேட்டும் பொருளை உணர்ந்தும் அவளுடைய பேரருளை பெறுவோம், இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா.